நிறைய ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றேன். எனக்கு மட்டும் ஏன் பிம்பிள்ஸா வருது? இங்க பாருங்க, கண்ணு ஒரு கலர்ல இருக்கு, நெத்தி ஒரு கலர்ல இருக்கு. இதுக்கு நான் என்னதான் பண்றது? எஸ்பி, கண்ட ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. நான் சொல்றேன், வெறும் மூணே பொருளை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்க, உனக்கு இந்த பிம்பிள்ஸ் வருது, அப்புறம் கண்ணு ஒரு கலர்ல இருக்கு, நெத்தி ஒரு கலர்ல இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம மூஞ்சி சும்மா பால பலன்னு இருக்கும். என்னபி சொல்ற? வெறும் மூணே பொருள் போட்டா அது எல்லாமே சரியாயிருமா? அது என்னன்னு சொல்லபி. சொல்றேன் எஸ்பி, நான் சொன்ன மூணு விஷயத்துல ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். இப்போ நம்மளோட ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்குன்னா வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் போகணும், அதே மாதிரி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இதுக்கு இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டேய் அபி அபி இரு, நான் இதை ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஃபேஸ் கிளென்சர்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் வாஷ்னு சொல்லுவாங்க, ரெண்டு முகங்கள் வருதானே, இது ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு எஸ்பி? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி இது எந்தெந்த ஸ்கின் டைப் இருக்குன்னு யூஸ் பண்ணலாம், இதை பத்திலாம் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் கிளென்சர். இப்போ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து, இப்போ நம்ம அதிகமாக வெளியிலாம் போவோம், இந்த வெளியில் இருக்க அழுக்கெல்லாம் மூஞ்சில் வந்து போடும், ஒரு மாதிரி ஆயிலாக இருக்கும், அப்புறம் மேக்கப் போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த ஃபேஸ் கிளென்சரை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கலாம். இது போடும்போது இந்த நுரன்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, ஒரு மாதிரி போடும்போது ஒரு ஜென்டலாக தான் இருக்கும், அப்புறம் தண்ணி போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த அழுக்கெல்லாம். இப்போ இதில் என்ன விஷயம்னா வந்து, இப்போ எந்த டைப் ஆஃப் ஸ்கின் இருக்குங்களா இந்த ஃபேஸ் கிளென்சரை யூஸ் பண்ணலாம்னா, இப்போ எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஃபேஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஆயில் கண்டத்தெல்லாம் எடுக்காது, ரொம்ப டீப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணது. ஸோ அதனால் வந்து ஆயிலெலாம் எனக்கு ஃபேஸ் இல்லை, என் ஃபேஸை ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான ஃபேஸ்ன்றவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ். இப்போ இது என்ன பண்ணுனா வந்து, இந்த ஸ்கின்ல ரொம்ப ஆழமாக டெப்தாக இருக்குது பார்த்தியா, இந்த அழுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கிளியர் பண்ணும். இப்போ நிறைய பிம்பிள்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் இந்த ஃபேஸ் வாஷ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டால் ஒரு மாதிரி நுரம் மாதிரி வரும், நிறைய பேருக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சா தான் குளிச்சா மாதிரி இருக்கும், நல்லா நுரம் வந்தால் தான் அழுக்கு போன மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு ஃபீல் கொடுக்குனா வந்து, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீல் மாதிரி, எல்லாமே க்ளீன் ஆகிட்டா மாதிரி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப டெப்த் க்ளீன் பண்ணும் நம்ம கிளென்சரை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இது எந்த ஸ்கின் டைப் இருக்குங்களா யூஸ் பண்ணா வந்து, ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்குது பார்த்தியா, அவங்களாம் வந்து இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வருதுன்னு சொன்ன பார்த்தியா, அவங்களாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது டெப்தாக க்ளீன் பண்ணும், ஸோ அந்த பிரச்சனைலாம் எதுவும் வராது. அப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சென்சிட்டிவாக இருக்குன்னா அவங்க ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, ஆயில் அதிகமாக வருது அப்படின்னா அவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தானே? இப்போ எனக்கு என்னென்ன டவுட்னா அபி, இப்போ ஏன் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னா இல்லை ஆயில் ஸ்கின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எஸ்பி. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு உன்னோட ஃபேஸை கண்ணில் பார்த்துன்னு வச்சுக்க, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வந்து ஒரு 8 மணி நேரம் ஒரே டெம்பரேச்சரில் தூங்கியிருப்போம். அப்படி ஃபேஸ் பார்க்கும்போது வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆயிலாக கொஞ்சம் பலபலன்னு இருந்தால் உன்னோட ஃபேஸ் வந்து ஆயிலி ஃபேஸ்னு அர்த்தம். இல்லை ரொம்ப ட்ரையாகவே இருக்குது என்னோட ஃபேஸ், ஆயிலாக அந்த மாதிரி எதுவும் இல்லைனா ட்ரை ஸ்கின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பார்த்து நீயே கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியும் ஃபேஸ் கிளென்சர் வேணுமா இல்லை ஃபேஸ் வாஷ் வேணுமான்றதை நீயே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது வந்து மாய்ஸ்சரைசர். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் அப்புறம் கிளின்சர்லாம் யூஸ் பண்ணி உன்னோட ஃபேஸை க்ளீன் பண்ணிடுறேன். இப்படி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகணும் வந்து, உன்னோட ஃபேஸில் இருக்க இந்த ஆயில் கண்டென்ட் எல்லாமே அப்படியே மொத்தமாக வந்துடும், உங்கள் ஃபேஸில் ஆயில் கண்டென்ட்டே இருக்காது, ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்து, இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணும். இது எதுக்காக அப்ளை பண்ணால் வந்து, இது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு லேயர் மாதிரி க்ரியேட் ஆகி உன்னோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி உன்னோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், மாய்ஸ்சராக இருக்கும், உன்னோட பார்க்கும்போது நல்லா பல பலன் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, இன்டர்னலாக நம்ம எடுத்தது இல்லை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது என்னன்னா வந்து தண்ணி, உன்னோட உடம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீ தண்ணி குடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதையும் நீ கரெக்டாக பார்த்துக்கணும். சரி அபி, அப்போ இன்டர்னலாக தண்ணி குடிக்கிறதும் நல்லது, அதே சமயம் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது மூலமா நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். இதை நான் பார்த்துக்கிறேன். சரி, போதை பொருள் என்னடா அதை சொல்லு. ஆ எஸ்பி, நீ ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தியா, என்னோட கண்ணு ஒரு கலரில் இருக்குது, நெத்தி ஒரு கலரில் இருக்குது, ஏன்னே தெரியல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டிஷர்ட் இந்த மாதிரிலாம் ஆஃப் ஹேண்டில் போடுவீங்க, அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கலரில் இருக்கும், இங்கே ஒரு கலரில் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து, சன்லைட் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஸ்கின் மேலே பார்த்தாலும் ஸ்கின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால், மூணாவது ப்ராடக்ட்னா சன்ஸ்கிரீன்ன்றதை அப்ளை பண்ணோம். இப்போ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணால் வச்சுக்கோ, உனோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன் டேன் ஆகுறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி சன்லேருந்து வர யூவி ரேஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன்றது தடுக்குது. அதாவது சன்ஸ்கிரீன்றது கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, நானும் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் தான் இருக்கேன், எனக்குலாம் அதுக்கு சன்ஸ்கிரீன் கூலிங்காக தான் இருக்கும் கிளைமேட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் கண்டிப்பாக இதை பயன்படுத்தணும். ஏன்னா வந்து மலையில் இருக்காங்க, சன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும், சூரிய ஒளிச்சு அவங்க மேலே படும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்புகள் இருப்பது நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள சன்ஸ்கிரீன்றதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இவ்வளோதான் எஸ்பி, இந்த மூணு விஷயத்த பண்ணாலே உனக்கு இந்த பிம்பிள்ஸ் வரது, நெத்தி ஒரு கலரில் இருக்குது, கண்ணை ஒரு கலர் இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உனக்கு ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்கவும் பல பலன்னு இருக்கும். எஸ்பி, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஐட்டம் மாதிரிலாம் கிடையாது, இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், ஸ்கின் கேர் ரூட்டின் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணோம், அதுக்கு வந்து கிளின்சரோ இல்லை ஃபேஸ் வாஷோ. ரெண்டாவது வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதுக்கு மாய்ஸ்சர் பண்ணோம், அதுக்கு மாய்ஸ்சரைசர். மூணாவது சன்லைட் மேலே நம்ம மேலே ஸ்ட்ரைட்டாக படாமல் இருக்கணும், ஸோ அதுக்கு வந்து சன்ஸ்கிரீன். இந்த மூணு விஷயமே எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும், அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். அதனால இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க, உங்கள் ஸ்கின்னும் நல்லா இருக்கும். ஆமாம் அபி, நான் கூட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த ஃபவுண்டேஷன் போடுறது, கன்சீலர் போடுறது, இதெல்லாமே தான் மேக்கப். இப்போ நீ சொன்ன பற்றி இந்த மூணு விஷயம், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின் கேரு, இதை வந்து மேக்கப்னு நினைக்காதீங்கன்னு நிறைய டெர்மட்டாலஜிஸ்டே சொல்லியிருக்காங்க. அதனால் நீ சொல்கிற விஷயம் பண்ணுறதுலாம் நம்ம முகத்தை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறது, பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான். இனிமேல் நானும் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம தேனிடவே யூடியூப் சேனல்லையே
சன்ஸ்கிரீன் எப்படி பார்த்து வாங்குறது ஒரு முழு வீடியோ போட்டிருக்காங்க. அதே சமயம் வின்டர் சீசனில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் மெயினாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் வின்டர் சீசனில், அப்போ அந்த மாய்ஸ்சரைசர் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அது வந்து எண்டு காலில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், மறக்காம போய் பாருங்க. சரி சரி வா போய் கடையை போயிட்டு வாங்குவோம். அம்மாடி வா அழகு சமதோளு.